குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் சாப்டர் 1, அதாவது ஃபண்டமெண்டல் ஆஃப் அக்கௌண்டிங் அண்டு மெயின்டைனிங் ஆஃப் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 50 கொஸ்டின் உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சர் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த முடிஞ்சதுக்கப்புறம் இதனுடைய கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணுறேன். இந்த கொஸ்டின் முடிஞ்சதுக்கப்புறம் கூகுள் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறேன், நாளைக்கு வரத்துக்குள்ளே நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஆன்சரை நீங்கள் பார்க்காம ஆன்சர் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ரைட்டா, பாருங்கள் மொதல் க்வெஸ்சன் பாருங்கள். வாட் இஸ் த நேவிகேஷன் பாத், இது என்ன ரெண்டு பக்கமும் வியூ கேட்டது. மொதல் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் த நேவிகேஷன் பாத் ஃபார் கிரியேட்டிங் மல்டிபிள் ஸ்டாக் ஐட்டம் இன் டேலி பிரைம். மல்டிபிள் ஸ்டாக் ஐட்டம் டேலியில் போய் கிரியேட் பண்ணணும்னா எது ரைட்டான ஆன்சர் அப்படின்னு கொடுத்து நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கேட்வி ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், மல்டி மாஸ்டர். கேட்வி ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, ஸ்டாக் ஐட்டம், மல்டி மாஸ்டர். இதில் வந்து கேட்வி ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், கிரியேட்டு, ஸ்டாக் ஐட்டம், மல்டி மாஸ்டர். கேட்வி ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, மல்டி மாஸ்டர், ஸ்டாக் ஐட்டம், எது ரைட் ஆன்சர் அப்படின்னா, இப்போ நம்ம கொஸ்டின் வந்து என்னென்னா வாட் இஸ் த நேவிகேஷன் பார், அது பார்த்தீங்கன்னா கேட்வி ஆஃப் டேலி போங்க. மல்டி மாஸ்டர் கிரியேட் பண்ண கேட்வி ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, ஸ்டாக் ஐட்டம், அதுக்கப்புறம் ஆல்ட் ஹெச், மல்டி மாஸ்டர், மல்டி கிரியேட். ஸோ எது கரெக்ட் ஆன்சர்னா கேட்வி ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, மல்டி மாஸ்டர், கேட்வி ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, கேட்வி ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, ஸ்டாக் ஐட்டம். கேட்வி ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, ஸ்டாக் ஐட்டம், ஆல்ட் ஹெச், மல்டி மாஸ்டர், ஸ்டாக் ஐட்டம், அதில் போயிட்டு ஆல்ட் ஹெச், மல்டி மாஸ்டர். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர், சி தான் வந்து கரெக்டான ஆன்சர், சி இஸ் த ரைட் ஆன்சர். ரெண்டாவது பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நாட் த டெப்ரிசியேஷன் மெத்தட், எது வந்து டெப்ரிசியேஷன் மெத்தடாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம், எது வந்து டெப்ரிசியேஷன் இல்லை அப்படின்னா லெட்ஜர் டெப்ரிசியேஷன் மெத்தடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம் ஆஃப் டிஜிட்டல் இந்த மெத்தட், இது ரெண்டும் டெப்ரிசியேஷன் மெத்தடு கிடையாது. சம் ஆஃப் இயர் டெப்ரிசியேஷன், இந்த மூணுமே கிடையாது. ஓகேவா, ஸ்ட்ரைட் லைன் இருக்குது. விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் நாட் த டெப்ரிசியேஷன் மெத்தட், சம் ஆஃப் டெய்லி டிஜிட்ஸு, சம் ஆஃப் இயர் டிஜிட்டு, லெட்ஜர் டெப்ரிசியேஷன், இது மூணுமே கிடையாது. ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் இருக்குது, குரூப் டெப்ரிசியேஷன் இருக்குது, ஆன்வட்டி டெப்ரிசியேஷன். ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்னா உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், வருஷத்துக்கு ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக இருந்தால் அது ஸ்ட்ரைட் லைன் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது க்வெஸ்சன் பாருங்கள், இந்த அக்கௌண்டிங் சிஸ்டம் டேஷ் இஸ் நோன் அஸ் த புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி ஃபார் ஜேர்னலைசிங் த ட்ரான்சாக்ஷன். இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் அனலிஸ்டு அண்டு ரெக்கார்டட், இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து நாங்கள் கீழே கொடுத்துருப்பேன். வந்து பார்த்தீங்கன்னா மூணுக்கு வந்து சி, ரெண்டுக்கு வந்து ஏசி, இந்த மாதிரி கரெக்டான ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன். ரெண்டாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஏவும் சியும் ரைட்டான ஆன்சர். சம் ஆஃப் இயர் டிஜிட் மெத்தட் இல்லைன்ட்டாங்க, மூணுக்கு வந்து சி. நாலாவது பாருங்கள், சேலரி, பில்டிங் அண்டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கிளாசிஃபை இன்டு கரெக்ட் டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றொன்றும் என்ன அக்கௌண்ட்டுன்னு சொல்லணும், பர்சனல் அக்கௌண்ட்டு, ரியல் அக்கௌண்ட்டு, நாமினல் அக்கௌண்ட், அந்த ஆர்டரில் பார்க்கணும். சேலரிங்கிறது பிஎன்எல்ல வரும், பில்டிங்கிறது பேலன்ஸ் ஷீட்டு, டிஸ்கவுண்ட்டும் பிஎன்எல். ஸோ பிஎன்எல்னா நாமினல், பேலன்ஸ் ஷீட்னா பர்சனல் அல்லது ரியல். இப்போ சேலரிங்கிறது நாமினல், ஸோ நாமினல் அக்கௌண்ட் எதில் ஆரம்பிச்சது பாருங்கள், ஏசிடி நாமினல். அடுத்தது பில்டிங் வந்து ரியல், ரியல் எங்கே வருது பாருங்கள், இந்த ரெண்டில் தான் வருது. ஸோ இந்த மொதல் ரெண்டு அவுட்டு, கடைசி ரெண்டு தான். மூணாவது பாருங்கள், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு நாமினல். அப்போ எது கரெக்டான ஆன்சர்னா நாமினல், ரியல், நாமினல் இஸ் த கரெக்டான. From the following option, select the correct method of depreciation. Correct method of depreciation கருது annuity method தான் கரெக்டான method of depreciation. Income and expenses accounts are closed once the profit and loss account prepared.
In the double entry system of accounting, every transaction is recorded in at least 4 accounts. That is false. 2 accounts are there. 1 debit and equivalent credit. At least 2 accounts. 4 accounts at least. 4 accounts and 5 accounts are there. But at least, குறைந்தபட்சம் ரெண்டு அக்கௌண்ட் தான். இன் எ நியூலி கிரியேட்டட் கம்பெனி தெர் ஆர் டூ ப்ரீ டிஃபைன்ட் ஸ்டாக் ஐட்டம் இன் டேலி பிரைம். ஒரு டேலியில் புதுசாக ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கேட்வே ஆஃப் டேலியில் சும்மா வச்சுக்கோம், ஒரு சாம்பிள் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன், டெல்லி போயிடும். இப்போ சாம்பிள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் டிஃபால்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போங்க, குரூப்பில் போனீங்கன்னா இந்த மாதிரி 28 குரூப் இருக்கும். லெட்ஜரில் போனீங்கன்னா டிஃபால்ட்டாக ரெண்டே லெட்ஜர் தான். ஆர்டரில் போய் பார்த்தா தெரியும், ஆர்டரில் போய் பார்த்தீங்கன்னா லெட்ஜரில் ரெண்டே தான் இருக்கும், ஒன்று கேஷ் இன்னொன்று ப்ராஃபிட் லாஸ். குரூப்பில் போய் பார்த்தீங்கன்னா இந்த 28 குரூப் இருக்கும். அதுவே ஸ்டாக் குரூப் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒன்றும் இருக்காது, கேட்டகரி ஒன்றும் இருக்காது, ஐட்டமும் ஒன்றும் இருக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் என்ன, இனி நியூலி கிரியேட்டட் கம்பெனி தெர் ஆர் டூ ப்ரீ டிஃபைன் ஸ்டாக் ஐட்டம் இன் டேலி பிரைம், அது வந்து ஃபால்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஸ் பை அசஸிங் த பேலன்ஸ் ஷீட் ஃபார் த பிஸ்னஸ். ஒரு கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட்டை அனலிசிஸ் பண்ணுறதுக்கோ அசஸ் பண்ணுறதுக்கோ எது வந்து பொருத்தமாக இருக்குது அப்படின்னா, என் கம்பெனிஸ் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து, என் கம்பெனிஸ் அசட் போர்ட்ஃபோலியோ. இது ரெண்டும் தான் ரைட்டான ஆன்சர். ஒரு கம்பெனியோடைய லாங் ஸ்டாண்ட் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எதுலேருந்து தெரிஞ்சிக்க முடியும்னா இந்த ரெண்டுத்துல தான் தெரிஞ்சிக்க முடியும். விச் ஆர் த ஃபாலோயிங் அக்கௌண்டிங் குரூப் வில் ஃபால் அண்டர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரிப்போர்ட். இதில் எது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஆர்ட் ஆஃப் டேலின்னு ஒரு புக் அனுப்பிச்சிருக்கேன், அந்த புக்கில் என்னென்ன லெட்ஜர் எதது கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த புக்கை நீங்கள் ஒரு வாட்டி நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் என்னென்ன லெட்ஜர் எது கீழே வரும். டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட், டெபாசிட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட், கமிஷன் ரிசீவ்டு பார்த்தீங்கன்னா அதுதான் பிஎன்எல், சன்ட்ரி டேட்டார் பேலன்ஸ் ஷீட். ஸோ கமிஷன் ரிசீவ்ட் இஸ் த ரைட் ஆன்சர். 11, வாட் இஸ் த கரெக்ட் நேவிகேஷன் பாத் டு வியூ த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன் டேலி பிரைம். எது வந்து கரெக்டான நேவிகேஷன் பாத் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன் டேலி பிரைம் பார்க்குறது அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஸ் த ரைட் பிரைம். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எப்படி போகணும், ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் கிரியேட்டிங் எ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். எதுக்காக வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகவும் அதை கிளாசிஃபை பண்ணுறதுக்காகவும் தான். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எதுக்காக பண்ணுறோம், ரெக்கார்டு கிளாசிஃபை இதுக்காக பண்ணுறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த டைப் ஆஃப் கேஷ் புக். எதெல்லாம் டைப் ஆஃப் கேஷ் புக் அப்படின்னா, டபுள் காலம்னர், சிங்கிள் காலம்னர், ரெண்டு வகையான கேஷ் புக்ஸ். டேஷ் இஸ் ஏ ஃபேஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சைக்கிள் தட் இஸ் காமன்லி யூஸ்ட் இன் த பிஸ்னஸ். எது வந்து நம்ம பிஸ்னஸில் காமனாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஜேர்னல் என்ட்ரி. எ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஸ் ஏ லிஸ்டிங் ஆஃப் த நேம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் விச் இஸ் யூஸ்ட் டு ரெக்கார்ட் த டே டு டே பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். எ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஸ் ஏ லிஸ்டிங் ஆஃப் த நேம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜருடைய நேம், which is used to record the day-to-day business transaction. Chart of accounts அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு இந்த மாதிரி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் லெட்ஜரில் இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர் காட்டுது. இது எதுக்காகனா, டே பை டே நடக்கிற டிரான்சாக்ஷனை என்ட்ரி பண்ணுறதுக்கு அப்படின்ருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆன்சர், ட்ரூ. ஆஸ் பர் த அக்கௌண்டிங் ரூல், ரெவென்யூ பார் இன்கம் அண்ட் நான் ரெவென்யூ பார் எக்ஸ்பென்சஸ் ஆர் த பேலன்ஸ் ஷீட் எலிமெண்ட். இங்கே ரெவென்யூ அப்படின்னாலே அது வந்து பிஎன்எல் ஐட்டம். ஸோ வந்து இதுக்கு ரைட் ஆன்சர் ஃபால்ஸ். அடுத்தது பாருங்க, மிஸ்டர் நரேஷ் கிரியேட்டட் த அக்கௌண்டிங் குரூப் மாஸ்டர், கிரியேட் த அக்கௌண்டிங் குரூப் மாஸ்டர் ஆஸ் டெட்டார். பாருங்க, மிஸ்டர் நரேஷ், நரேஷுங்கிறவர் கிரியேட் த அக்கௌண்டிங் குரூப் மாஸ்டர், அக்கௌண்டிங் குரூப் மாஸ்டர் கிரியேட் பண்ணுறார். கிரியேட் த அக்கௌண்டிங் குரூப் மாஸ்டர் ஆஸ் டெட்டார், இது ரெண்டு வாட்டி வந்துருச்சு. கிரியேட்டிங் த அக்கௌண்டிங் குரூப் மாஸ்டர் அப்படிங்கிறது ரெண்டு வாட்டி டைப் ஆயிடுச்சு. Mr. Naresh created the accounting group master as debtor south zone under the group sundry debtor in tally prime. In the above given statement, find out which of the following is the main group and subgroup. எது மெயின் குரூப் எது சப்? அதாவது நரேஷுங்கிறவன் என்ன பண்ணியிருக்கான்,
ஒருத்தனை வந்து நரேஷ் கிரியேட்டட் த அக்கௌண்டிங் குரூப் மாஸ்டர் டெட்டா சவுத் அண்டர் த குரூப் சன்ரி டெட்டா. டேலியில் போய்ட்டு கிரியேட்டில் போய்ட்டு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுறான். என்ன குரூப் கிரியேட் பண்ணுறான்? டெட்டார் சவுத் சோன் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறான். டெட்டார்ஸ் சவுத் சோன் எது கீழே பண்ணுறான்? அண்டர் வந்து சன்ரி டெட்டா. இதில் இந்த டெட்டார் சவுத் சோன்ங்கிறது செகண்டரி குரூப், சன்ரி டெட்டார்ஸுங்கிறதும் செகண்டரி குரூப் தான், கரண்ட் அசட்ஸுங்கிறது அது மெயின் குரூப். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போய் பாருங்கள், குரூப்பில் சன்ரி டெட்டார்ஸு, அது கீழே டெட்டார் சவுத் சோன். ஸோ மெயின் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சவுத் சன்ரி டெட்டாருங்கிறது மெயின் குரூப்பு, டெட்டார் சவுத் சோன்ங்கிறது சப்சிடரி குரூப். இப்போ பாருங்கள் எப்படி சொல்லணும், மெயின் குரூப் வந்து சன்ரி டெட்டாரு, சப் குரூப் என்னது டெட்டார் சவுத் சோன் சொல்லணும். ரைட்டா? மெயின் குரூப் சன்ரி டெட்டாரு, டெட்டார் சவுத் சோன் இஸ் த சப் அப்படின்னு சொல்லணும். ஜேர்னலிஸ் ஏ டே புக் ஆர் டெய்லி ரெக்கார்ட் வேர் இன் த ட்ரான்சாக்ஷன் ஆர் ரெக்கார்டட் இன் த குரோனாலஜிக்கல் ஆர்டர். Which of the following are the two predefined lectures are provided in tally prime? ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த கேஷு ப்ராஃபிட் லாஸ் தான், இதுதான் வந்து உங்களுக்கு டிஃபால்ட் லெக்சர். லக்ஷ்மி என்டர்பிரைஸ் ப்ரைவேட் லிமிடெட் பர்ச்சேசர் த மெஷினரி ஃபார் ருபீஸ் 20,000 ஆன் கேஷ். ஃபைண்ட் அவுட் த டூ லெக்சர் விச் இஸ் இன்வால்வ் ஃபார் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன் இன் த புக்ஸ் ஆஃப் லக்ஷ்மி என்டர்பிரைசஸ் மெஷினரி பர்ச்சேசர் ஃபார் கேஷ். ஆல்ரெடி உனக்கு சொல்லியிருக்கேன், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸு ஆல்வேஸ் டெபிட், அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் மொத்தம் 8, தர் இஸ் நோ எனி அதர் டிரான்சாக்ஷன், மொத்தமே 8 வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் தான் இருக்குது. அந்த 8 வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனில் மொதல் நாளை ஞாபகம் வச்சுக்க உனக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் ஆல்வேஸ் டெபிட் அப்படின்னு. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் ஆல்வேஸ் டெபிட்னா சேல்ஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் கிரெடிட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்னில் பர்ச்சேஸ் கிரெடிட்டில் வரும், சேல்ஸ் ரிட்டர்னில் சேல்ஸ் டெபிட்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸும் ஆல்வேஸ் டெபிட், இந்த ஞாபகம் வச்சு. இப்போ பர்ச்சேஸ் பண்ணினா கிரெடிட் என்ன வரும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு டெபிட்னா கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வரும். ஓகேவா? கிரெடிட்டு கேஷ். ஸோ நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறோம்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். இந்த இடத்துல பர்ச்சேஸ் வந்து கேஷ் பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டு. இந்த இடத்துல பர்ச்சேஸ் வந்து மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம்? மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறோம். பொதுவாக நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், பர்ச்சேஸ் வந்து மூணு வகையான பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பர்ச்சேஸ் வந்து மூணு வகையான பர்ச்சேஸு, அந்த மூணு வகையான பர்ச்சேஸில் இது என்ன பர்ச்சேஸ் அப்படிங்கிறத பார்த்து அந்த பர்ச்சேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லெட்ஜர் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஒரு ஃபிக்ஸட் அசட் பர்ச்சேஸ் பண்ணுற அப்படின்னா பர்ச்சேஸ்னு போடக்கூடாது, அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், என்ன ஃபிக்ஸட் அசட்டோ அந்த ஃபிக்ஸட் அசட் பேரில் தான் நீ லெட்ஜரை டெபிட் பண்ணணும். ஒரு கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் டெபிட், ஒரு மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா மெஷினரி அக்கௌண்ட் டெபிட், ஒரு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணால் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் எந்த அசட் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த அசட் பேரில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் போகணும். இல்லை சார், நான் வந்து ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறேன் பட் வாங்கி விற்கிறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறேன், நான் மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறேன் வாங்கி விற்கிறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீ என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணி கேஷ் அக்கௌண்ட்னா கேஷ் கிரெடிட்டு. எப்படி பர்ச்சேஸ் பண்ண? கேஷ்னா கேஷை கிரெடிட் பண்ணு, இல்லைனாக்கா நீங்கள் கடனுக்குன்னா சப்ளையரை கிரெடிட் பண்ணு. அந்த மாதிரி மூணாவது பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்எல் பர்ச்சேஸ். பிஎன்எல் பர்ச்சேஸ் அப்படின்னா இப்போ ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணுறது, கன்சியூமபிள் பர்ச்சேஸ் பண்ணுறது, அதுவும் பர்ச்சேஸ் தான். பட் என்னென்னா அது வந்து லெட்ஜர் நேமில் போடணும், நல்லா தெரியுங்க. வாங்கி விற்கணுங்கிற நோக்கத்தில் வாங்கக்கூடிய குட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் வரும். கன்சியூமபிள் அந்த மாதிரி இருந்ததுன்னா கன்சியூமபிள், பேக்கிங் மெட்டீரியல், ஸ்டேஷ்னரி, சர்வீஸ் பர்ச்சேஸ் இதெல்லாம் லெட்ஜர் நேமில் வரும். ஃபிக்ஸட் அசட் பர்ச்சேஸு அந்த அசட்டு பேரில் வரும். ஸோ பர்ச்சேஸில் மூணு வகையான பர்ச்சேஸ். இப்போ ஆக்சுவலாக இது மெஷினரி பர்ச்சேஸ் ஃபார் கேஷ்,
அப்படின்னா இது என்ன, இது ஃபிக்ஸட் அசட். அப்போ மெஷினரிங்கிறது ஃபிக்ஸட் அசட், மெஷினரி அக்கௌண்ட் டெபிட்டு, கேஷ் அக்கௌண்ட். ஓகேவா? மெஷினரி அக்கௌண்ட் அண்டு கேஷ் அக்கௌண்ட், இந்த ரெண்டும் தான் அஃபெக்ட் ஆகும். ஆஸ் பர் த அக்கௌண்டிங் ரூல், விச் ஆஃப் த ஃபாலோயிங் அக்கௌண்ட் வில் கம் அண்டர் த டெபிட் சைட் ஆஃப் த ட்ரையல் பேலன்ஸ்? ஏற்கனவே உங்களுக்கு நான் ஒரு ரூல் சொல்லியிருக்கேன், என்ன ரூல் சொல்லியிருக்கேன்? இன் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஃப் எ லெட்ஜர் ஷோஸ் டெபிட் பேலன்ஸ் இட் மஸ்ட் பி அண்ட் அசட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ட்ரையல் பேலன்ஸில் ஒரு லெட்ஜர் டெபிட் சைட் காட்டும், ட்ரையல் பேலன்ஸில் ஒரு லெட்ஜர் டெபிட் சைட் காட்டுச்சுன்னா அது ஒன்று அசட்டாக இருக்கணும் இல்லை எக்ஸ்பென்ஸாக இருக்கணும். கிரெடிட் சைட் காட்டுச்சு அப்படின்னா அது இன்கமாக இருக்கணும் இல்லை லைபிலிட்டியாக இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோ, ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் சைட் வர்றது அசட்டும் எக்ஸ்பென்ஸும் டெபிட் பேலன்ஸ், லைபிலிட்டி இன்கமும் கிரெடிட் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸில் அசட்டும் எக்ஸ்பென்ஸும் எப்போதும் டெபிட் பேலன்ஸு, லைபிலிட்டி இன்கமும் கிரெடிட் பேலன்ஸ். இதை வந்து ஒரு நாலு வாட்டி சொல்லிப்பார். அசட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பேலன்ஸு, லைபிலிட்டி இன்கம் கிரெடிட் பேலன்ஸு, அசட்டு எக்ஸ்பென்ஸ் டெபிட் பேலன்ஸு, லைபிலிட்டி இன்கம் கிரெடிட் பேலன்ஸு, அசட்டு எக்ஸ்பென்ஸ் டெபிட் பேலன்ஸு, லைபிலிட்டி இன்கம் கிரெடிட் பேலன்ஸ். நாலு வாட்டி சொல்லிப்பேன் ரைட்டா? அசட்டு எக்ஸ்பென்ஸ் டெபிட் பேலன்ஸு, லைபிலிட்டி இன்கம் கிரெடிட் பேலன்ஸ், அசட்டு எக்ஸ்பென்ஸ் டெபிட் பேலன்ஸ், லைபிலிட்டி இன்கம் கிரெடிட் பேலன்ஸ். நாலு வாட்டி சொல்லுங்க. இப்போ பாருங்க, ஆஸ் பர் த அக்கௌண்டிங் ரூல், விச் ஆஃப் த ஃபாலோயிங் அக்கௌண்ட் வில் கம் அண்டர் த டெபிட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட்? அசட்டும் எக்ஸ்பென்ஸும் டெபிட் சைட். இப்போ எது அசட்டு எது எக்ஸ்பென்ஸ்? இப்போ டிராயிங்ஸ் இருக்குது, அசட்டாக எக்ஸ்பென்ஸா? இது எக்ஸ்பென்ஸ், ஸோ இது டெபிட் சைடு. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, இது வந்து என்னது? கிரெடிட் சைடு. கிரெடிட்டார், இது என்னது? கிரெடிட் சைடு. இன்கமும் லைபிலிட்டியும் கிரெடிட் சைடு. சேல்ஸ் எது? அது வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் சைடு. ஸோ எது டெபிட் சைடு? டிராயிங்ஸ் தான் டெபிட் சைடு. ஆஸ் பர் த அக்கௌண்டிங் ரூல், இஃப் த ட்ரான்சாக்ஷன் ஆர் டெலிட்டட் தென் தர் வில் பி நோ இம்பேக்ட் ஆன் த ட்ரையல் பேலன்ஸ். இது வந்து ஃபால்ஸ், இம்பேக்ட் இருக்கும். எப்படி சொல்கிறேன்? இப்போ ஒரு லெட்ஜர் இருக்கு பாருங்க, இப்போ ஏதாவது ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஜமின் டாய்ஸ். இப்போ பாருங்க, ட்ரையல் பேலன்ஸ் பார்க்குறோம், டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸ் ஆல்டியம் எவ்வளோ இருக்குது? 27,238 இருக்கு, 27,238 80% இருக்கு. இந்த ரவுண்ட் ஆஃப் இருக்குல்ல, இந்த லெட்ஜர் இதை வந்து நான் வந்து டெலிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ரவுண்ட் ஆஃப் லெட்ஜரில் இதை டெலிட் பண்ண முடியாது, வேறு ஏதாவது ஒரு லெட்ஜரை டெலிட் பண்ணுவோம். இப்போ ஜிஎஸ்டி லோக்கல் சேல் இருக்குது 9,080 இருக்கு, இந்த 9,080 நான் டெலிட் பண்ணுறேன். இதை வந்து நான் வந்து டெலிட் பண்ணுறேன். இப்போ இல்லை, இப்போ பாருங்கள், டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸில் 23,000 காட்டுறது இப்போ 17,069 ஆயிடுச்சு. எதனால் ஆச்சு? நான் வந்து இதை டெலிட் பண்ணிட்டேன், ஆயிடுச்சு. ஆயிருக்கா உண்மையிலேயே? ஆமாம், ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், பழசை நான் திரும்ப கொண்டு வர பாருங்கள், டிஸ்பிளேயில் போய்ட்டு எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்டில் ஆப்ஷனல் உச்சில் தான் வச்சுருக்கேன், டெலிட் பண்ணேன். இதை வந்து நான் இப்போ ரெகுலர் பண்ணுறேன், கண்ட்ரோல் எல் போட்டு ரெகுலர் பண்ணுறேன். இப்போ போய் ட்ரையல் பேலன்ஸ் பாருங்கள், டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸு ஆல்டிஎஃப் பழையபடி வந்துடுச்சு. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு லெட்ஜரை டெலிட் பண்ணாலோ அல்லது ஒரு டிரான்சாக்ஷனை டெலிட் பண்ணாலோ அதனுடைய இம்பேக்ட்டு ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட் ரெண்டு சைடும் இருக்கும் இல்லையா? ஒரு லெட்ஜரையோ, அதாவது வெறும் பேரை மாத்திரம் கிரியேட் பண்ணால் கொஸ்டினை நல்லா படிக்கும், அது ரொம்ப முக்கியம். ஆஸ் பர் த அக்கௌண்டிங் ரூல், இஃப் த டிரான்சாக்ஷன் ஆர் டெலிட்டட் தான் இருக்கு, லெட்ஜர் டெலிட்டட் அப்படிங்கிறது. இப்போ ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுறேன் நான் வித்தவுட்டு எனி பேலன்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லெட்ஜர் நான் கிரியேட் பண்ணுறேன், ராம் அப்படின்னு ஒரு லெட்ஜர் அண்டர் சன்ட்ரி டெட்டர் கிரெடிட்டர் பேலன்ஸே இல்லாமல் போட்டிருக்கேன். இப்போ போய் பாருங்கள், டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸில் போயிட்டு பார்க்குறேன், 27,238 அப்படியே தான் இருக்குது. இங்கே இருந்தபடியே அந்த மாதிரி டெலிட் பண்ண கிரியேட் பண்ண லெட்ஜரை நான் வந்து என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணுறேன், இந்த ராம் அப்படிங்கிறத டெலிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸில் ஏதாவது எஃபெக்ட் இருக்கா? இல்லை. பட் அதே லெட்ஜர் நான் வந்து கிரியேட் மாஸ்டரில் போய்ட்டு லெட்ஜரில் இதே மாஸ்டரை நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 50,000 ஓப்பனிங் பேலன்ஸோடு நான் போட்டு இப்போ போய் பாருங்கள்,
டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு 77,000. இப்போ போய் நான் என்ன பண்ணுறேன், இந்த ரமேஷ்னு போட்டோம் பார்த்தியா அதை நம்ம டெலீட் பண்ணுறோம். இந்த 50,000 இருக்கு இல்லையா ராமு, இப்போ நான் டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணால் இம்பேக்ட் இருக்கா பாரு, இம்பேக்ட் இருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீ டிரான்சாக்ஷனை டெலீட் பண்ணாலும் அல்லது பேலன்ஸ் இருக்கிற ஒரு லெட்ஜரை டெலீட் பண்ணாலும், ஒரு லெட்ஜரில் டிரான்சாக்ஷன் இருந்தால் அந்த லெட்ஜரை உன்னால் டெலீட் பண்ண முடியாது. ஒரு லெட்ஜரில் டிரான்சாக்ஷன் இருக்குன்னா அந்த லெட்ஜரை உன்னால் டெலீட் பண்ண முடியாது, அன்லஸ் யூ ஹவ் டெலீட்டட் த டிரான்சாக்ஷன். நீ லெட்ஜரை டெலீட் பண்ணால் டிரான்சாக்ஷனை டெலீட் பண்ணணும், அது சம்மந்தமாக இருக்கிற எல்லாத்தையும் டெலீட் பண்ணால் தான் நீ லெட்ஜரை டெலீட் பண்ண முடியும். ஸோ இப்போ உனக்கு ரெண்டு சினாரியோ இருக்குது, ஒரு டிரான்சாக்ஷனை டெலீட் பண்ணால் அதுக்கு இம்பேக்ட் வந்து ட்ரையல் பேலன்ஸில் இருக்கும். ஒரு லெட்ஜர் அமௌண்ட் இல்லாமல் அதை போய் டெலீட் பண்ணால் அதுக்கு இம்பேக்ட் இருக்காது. அதே லெட்ஜருக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் உள்ள ஒரு லெட்ஜரை நீங்கள் டெலீட் பண்ணால் அதனுடைய இம்பேக்ட் அங்கே இருக்கும். ஓகேவா? இப்போ கொஸ்டினை படிங்க. கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கு, ஆஸ் பர் த அக்கௌண்டிங் ரூல் இஃப் த டிரான்சாக்ஷன் ஆர் டெலிட்டட் தன் தர் வில் பி நோ இம்பேக்ட் ஆன் த ட்ரையல் பேலன்ஸ். அடுத்தது பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த பேலன்ஸ் ஷீட் எலிமெண்ட். பார்த்த உடனே சொல்லலாம், ஃபிக்ஸட் அசட்டு, கேபிட்டல் அக்கௌண்ட், இது ரெண்டும் தான் பேலன்ஸ் ஷீட். இன் டாலி பிரைம் எ நியூலி கிரியேட்டட் கம்பெனி தெர் ஆர் 28 ப்ரீ டிஃபைன்ட் அண்ட் 2 ப்ரீ டிஃபைன்ட் லெட்ஜர் ரூல். ஆஸ் பர் த கோல்டன் ரூல் ஆஃப் அக்கௌண்டிங் த ரிசீவிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இஸ் நோன் ஆஸ் டெபிட். ட்ரூ. In Tally Prime, the chart of account is a listing of accounting master and inventory master. True. As per the accounting rule, revenue and income, non-revenue and expenses are the balance sheet element. This is repeated question. False. Net profit can be compound using which of the following financial statement? Net profit is over, we know profit and loss. இன் டேலி பிரைம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப் வில் ஃபால் அண்டர் த பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட். எது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வரும், கேபிட்டல் வரும், கரண்ட் லேபிட்டல் வரும். டேஷ் இஸ் ஏ ஃபேஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சைக்கிள் தட் இஸ் காமன்லி யூஸ்ட் இன் த பிஸ்னஸ் ஜேர்னல் என்ட்ரி. இன் டேலி பிரைம் த டிஃபால்ட் அக்கௌண்டிங் குரூப் அண்ட் சப் குரூப் கேன் பி டெலிட்டட். பண்ண முடியாது, ஃபால்ஸ். இப்போ பாருங்கள், டிஃபால்ட்டு ஒன்று இருக்குது பாருங்கள், சன்ட்ரி டேட்டான்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து இருக்கிற டிஃபால்ட் குரூப் டெலீட் பண்ணி பாருங்கள், வேணால் நேமை ரீநேம் பண்ணலாம், ஆனால் டெலீட் பண்ணால் டெலீட் பண்ண முடியும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த டைப் ஆஃப் பர்சனல் அக்கௌண்ட். எது வந்து டைப் ஆஃப் பர்சனல் அக்கௌண்ட் கிடையாதுன்னா ரெப்ரசன்டேட்டிவ் இம்பர்சனல் அக்கௌண்ட் கிடையாது. வாட் இஸ் த டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங், debit and credit determining system is the double entry system. Now if doubt irundhuna neenga mention right question and answer illa therinjadukkaranaal na avanga poi pora nadathiyaachu adala pora. Dash is the terminology which is commonly used in the accounting terms to define economic value owned by an individual or corporation. Adhu pathina asset. Mr. Naresh has created a party ledger as Bani Solution and grouped it under sundry data. Mr. Naresh realized that the account group selected while creating the ledger was incorrect. Hence, he wanted to change the group. Change the group to sundry creditor. Which of the following option is used to edit the ledger and select the correct account? Ledger alteration. Adha poi dhaan pannu. Which of the following is a not a balance sheet element? எது balance sheet element கிடையாதுன்னா revenue. Which of the following are the basic information that show up on a depreciation schedule? Which of the following are the basic information that show up on a depreciation schedule? என்னைக்கு வருது அப்படின்னா காஸ்ட் சொல்லணும், டேட் ஆஃப் பர்ச்சேஸ் காஸ்ட் அண்ட் டேட்டா பர்ச்சேஸ் ரெண்டும் சொல்லணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் இஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் ஆஃப் அக்கௌண்டிங். மேட்சிங் கான்செப்ட்டு, சோல் ப்ரொப்ரேட்டர், ப்ரைவேட்டு, பார்ட்னர்ஷிப் பார்த்தாலே தெரியும் மேட்சிங் கான்செப்ட்.
The purpose of preparing a trial balance is to ensure entries maintained in the company books are mathematically correct. True. In Tally Prime, which of the following accounting group or subgroup? எது வந்து அக்கௌண்டிங் குரூப் சப் குரூப் எதுன்னு கேட்குறான். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ப்ரொவிஷன், இது ரெண்டு தான் சார். இது வந்து 28 குரூப்ஸும் உங்களுக்கு நல்லா தெரியணும். ஆல்ட் கே கம்பெனி ஆப்ஷன் ஃப்ரம் கேட்வே ஆஃப் டாலி இஸ் யூஸ்டு டு ஆல்டர் த கம்பெனி இன் டாலி ப்ரைம். இது பார்த்தீங்கன்னா டாலியில் இங்கே இருந்தபடியே ஆல்ட் கே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு பண்ணுறோம், ஒரு கம்பெனி இன்ஃபர்மேஷனை ஆல்டர் பண்ணுறது. In Tally Prime under list of master, which of the following master will not appear under the inventory master? எது inventory master வராது அப்படின்னா குரூப், பாக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி தான் வரும். Which of the following are the element of double entry system of accounting? எது வந்து double entry systemனா debit and credit determining system. In Tally Prime, while creating stock item, we cannot define the details like stock group and stock category. டேலியால் இது முடியுமா முடியாத கொஸ்டின். ஒரு கிரியேட்டிங் ஸ்டாக் ஐட்டம் வி கெனாட் டிஃபைன் த டீடைல்ஸ் லைக் ஸ்டாக் குரூப் அண்ட் கேட்டகரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ கிடையாது, ஃபால்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் அக்கௌண்டிங் குரூப் வில் ஃபால் அண்டர் த பேலன்ஸ் ஷீட்? எது பேலன்ஸ் ஷீட்டில் வரும்னா பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஒன் ஆஃப் த அக்கௌண்டிங் பிரின்சிபல் ஆஃப் த டபுள் என்ட்ரி சிஸ்டம் இஸ் ஃபார் எவ்ரி டெபிட் தேர் இஸ் எ கரஸ்பாண்டிங் அண்ட் ஈக்குவல் இன்கம். True is the right answer. Which of the following accounts may have a credit balance in the balance sheet? Balance sheet la edhu credit balance varum appdinu pathina reserve fund da varum. Purchase P&L debit, trade expense P&L debit, sales account credit P&L. So balance sheet reserve fund da. Which of the following does not belong to accounting terminology? Edhu vanda accounting terminology kedaiyadhu. Transaction, ரெவென்யூ, பார்ட்னர்ஷிப், சேல்ஸ் ரிட்டர்ன். பார்ட்னர்ஷிப் தான் அக்கௌண்டிங் டெர்மினாலஜி கிடையாது, பாக்கியெல்லாம் அக்கௌண்டிங் டெர்மினாலஜி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் அப்பியர் ஆன் த டெபிட் சைட் ஆஃப் த ப்ராஃபிட் லாஸ் கிடையாது? எது வந்து டெபிட் சைட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, கிராஸ் லாஸ், இந்த ரெண்டு தான் வரும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் அக்கௌண்ட் ஷோஸ் த ஆனுவல் நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் ஆஃப் இயர் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் கிடையாது. ஸோ இது ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதை நான் வந்து வரும்போது நாளைக்கு PDF-ஆக கொண்டு வருவேன். அதே சமயம் நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு 1, 2, 3 மொத்தம் 3 சாப்டருக்கு 50 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த 50 கொஸ்டினையும் உங்களுக்கு நாளைக்கு வரும்போது ப்ரிண்ட் அவுட்டாக நான் தருவேன். கூகுள் ஃபார்ம் போட்டு தருவேன். கூகுள் ஃபார்மில் நீங்கள் அதை சப்மிட் பண்ணுங்கள். அதனால் நாளைக்கு வரும்போது இந்த 50 கொஸ்டின் நல்லா படிச்சுடுவாங்க, படிச்சுட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மொத்தம் 4 சாப்டர் இருக்குது. அந்த 4 சாப்டரையும் பார்த்தா உங்களுக்கு எக்ஸாம் ஓவர், நல்லபடியாக மார்க் எடுக்கலாம். தேங்க்யூ வெரி மச், நன்றி, வணக்கம், விடைபெறுவோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் நோட் பண்ணி கேளுங்க. ஸோ தட் ஆன்லைனில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்.